dear students. Now we are going to like the topic for law of demand. In 11th standard economics chapter 2 consumption analysis, law of demand. What do you mean by law of demand? What do you mean by demand? Demand means by desire or wants and willing to pay and ability to pay. We have discussed the last video. The definition is the law of demand according to Albert Marshall. The definition: the quantity demanded increases with a fall in price and diminishes with a rise in price. That is law of demand. தேவை விதி. தேவை விதினா என்ன? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை சொன்னது யார் அப்படின்னா, அக்கார்டிங் டு ஆல்பர்ட் மார்ஷல். மார்ஷல் என்ன சொல்கிறதுன்னா, குவாண்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸிங், ஒரு பொருளுடைய தேவை அதிகரித்தால் வித் எ ஃபால் இன் த ப்ரைஸ், ஒரு பொருளுடைய தேவை அப்படின்றது அதிகரித்தால் அந்த இடத்துல அந்த பொருளுடைய விலை அப்படின்றது குறையும், அண்டு டிமினிஷஸ் வித் எ ரைஸ் இன் த ப்ரைஸ். சப்போஸ் அந்த ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆனால் அந்த தேவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிக்கும் அப்படின்றது தான் இங்கே லா ஆஃப் டிமாண்டில் சொல்லியிருக்கிறாரு, அக்கார்டிங் டு ஆல்பர்ட் மார்ஷல். இதை நான் சிம்பிளிஃபையாக இங்கே கீழே போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸ் அப்படின்றது க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறேன், டிமாண்ட் அப்படின்றது இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால், ஒரு பண்டத்தினுடைய குவான்டிட்டி டிமாண்டினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால், ஒரு பொருளுடைய விலை அதிகமானால், கண்டிப்பாக அந்த பொருளுடைய தேவை அப்படின்றது என்ன பண்ணணும்னா குறையும். அதுதான் மார்ஷல் சொல்கிறார். ஒரு டெஃபினேஷனில் உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்றதுனால நான் ஒரு சிம்பிள்ஃபையாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், எனி ஆனியன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆனியன் நான் எடுத்துக்கிறேன். ஆனியனுடைய கேஜி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 1 kg அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20 rupees அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 20 rupees அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு இந்த பொருளுடைய விலை அதிகரிக்கிறது. ஒரு பொருளுடைய விலை அதிகரித்தால் அப்போ அந்த பொருளுடைய டிமாண்ட் எப்படி இருக்கும், தேவை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ 1 kg 20 rupees இருந்தது, இப்போ 50 rupees அப்படின்னு விலை என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ப்ரைஸ் லெவல் இஸ் இன்க்ரீஸிங். இந்த நேரத்தில் விலை அதிகரித்தா டிமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும், டிமினிஷ் ஆகும். என்ன இது, ஏற்கனவே 20 rupees இருந்த ஆனியன் 1 kg, இப்போ 1 kg 50 rupees ப்ரைஸ் என்ன ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆன உடனே அதை வாங்குவோருடைய எண்ணிக்கை என்ன பண்ணிடும், குறைஞ்சிடும். குவான்டிட்டி டிமாண்ட், வாங்காத யாரும் இருக்க மாட்டாங்க, வாங்குவாங்க. ஆனால் வாங்குவோருடைய எண்ணிக்கை என்ன பண்ணிடும்னா குறைஞ்சிரும். ஏற்கனவே ஒரு 100 பேர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அது குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 30 or 40 members வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளுடைய விலை அதிகரித்தால் அந்த பொருளுடைய தேவை அப்படின்றது குறையும். ப்ரைஸ் லெவல் ஆஃப் இன்க்ரீஸிங் அட் த பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் லெவல் ஆஃப் டிக்ரீஸிங் அப்படின்றது இங்கே காமிக்கும். சரியா, இப்போ அந்த பொருளுடைய விலை குறைந்தால் எப்படி இருக்கும், டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் இந்த பொருளுடைய விலை குறையுது அப்படின்னா அந்த பொருளுடைய தேவை அதிகரிக்கும். இப்போ 40 rupees அப்படின்றது மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னா, 50 rupees அப்படின்றது மறுபடியும் விலை குறைந்து 20 rupees மறுபடியும் மாறிவிட்டால், இந்த பொருளுடைய விலை குறைந்து விட்டால், இப்போ இந்த பொருளுடைய விலை குறைந்து விட்டால் வாங்குவருடைய எண்ணிக்கை என்ன பண்ணும், அதிகரிக்கும். அப்போ இங்கே 100 rupees இருந்து இங்கே 100 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இங்கே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் 100 பேர் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இதுதான் அக்கார்டிங் டு ஆல்பர்ட் மார்ஷல் சொல்கிறாரு, த குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீசஸ் வித் எ ஃபால் இன் த ப்ரைஸ். ஒரு பொருளுடைய தேவை விலை அதிகரித்தால் அந்த பொருளுடைய தேவை குறையும், மாறாக அதர்வைஸ் ஒரு பொருளுடைய விலை குறைந்தால், த ப்ரைஸ் லெவல் ஆஃப் இந்த ஃபால் இன் த ப்ரைஸ், அந்த பொருளுடைய விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும். விலை குறைஞ்சி போச்சு அப்போ இந்த பொருளை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போட்டி போட்டுட்டு அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்றது தான் மார்ஷல் சொல்கிறார். இது வந்து நம்ம நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்று. ஒரு பொருளுடைய விலை அதிகரித்தால் கண்டிப்பாக வாங்குவருடைய எண்ணிக்கை அப்படின்றது குறையும். அதே நேரத்தில் அந்த பொருளுடைய விலை குறைஞ்சி போச்சுன்னா நிறைய பேர் போட்டி போட்டுட்டு அதனுடைய டிமாண்ட் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேராக விலை குறைஞ்சி போச்சு, ஏற்கனவே 50 rupees இருந்தது, இப்போ 20 rupees விலை குறைஞ்சி போச்சு, உடனே இதனுடைய தேவை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். நிறைய போட்டி போட்டுட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்வர்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நான் என்ன கொடுத்துருக்குறேன், இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி டிமாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்வர்ஸ் அப்படின்னா ஆப்போசிட் ஆர் இன்வர்ஸ். இன்வர்ஸ்னால் தலைகீழ் தொடர்பு. இப்போ இதை பாருங்களேன், இதை நம்ம மறைச்சிக்கோம். விலை அதிகரித்தால் தேவை குறையுது, தலைகீழ் தொடர்பு இருக்கிறது, த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். சப்போஸ் இதை நான் மறைச்சிக்கிறேன்,
இப்போ விலை குறைந்தால் தேவை என்ன பண்ணுது அதிகமாக இருக்கிறது அப்போ இது குறைந்தால் இது அதிகரிக்கிறது இது அதிகரித்தால் இது குறைகிறது அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது தான் மார்ஸ் எனக்கு சொல்லியிருக்கிறேன் இதுவும் எனக்கு புரியல சார் பாருங்கள் ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருத நாங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன் இதுவும் எனக்கு புரியலன்னா டேபிளுக்கு வாங்க இங்கே ஒரு டேபிள் அண்டு டயக்ராம் கொடுத்துருக்குறாரு டேபிளில் ஒரு காலத்தில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு காலம் எடுத்திருக்கேன் டிமாண்ட் அப்படின்ற ஒரு காலம் எடுத்திருக்கேன் இங்கே நம்ம ப்ரைஸை க்ரீன் கலரில் கொடுத்ததுனால ப்ரைஸ் அப்படின்றத நான் அங்கே அதே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் இங்கே டிமாண்டை பிங்க் கலரில் அப்படியே கொடுத்துருக்கேன் இப்போ எடுத்த உடனே ப்ரைஸ் லெவல் ஆஃப் இன்க்ரீஸிங் விலை அதிகமாக இருக்கிறேன் விலை அதிகமாக இருக்கிறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக் பீஸ் வந்து ஒரு சாக் பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபீஸ் அப்படின்னது இப்போ ஒரு சாக் பீஸை பார்த்தீங்கன்னா 1 ரூபி அப்படி தான் இருக்கும் இல்லைனா 2 சாக் பீஸ் 1 ரூபி தான் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இதனுடைய விலை அதிகமாக இருக்கிறது 5 ரூபீஸ் அப்படின்னா வாங்குவருடைய எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்க தான் வாங்குவார் வாங்குவார் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒருத்தர் தான் வாங்குவார்னா ஒருத்தர் தான் வாங்குவாருன்னு கேட்காதீங்க வாங்குவாங்க வா ஏற்கனவே வா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வாங்குறாங்கன்னா இப்போ விலை அதிகரித்ததுனால ஒரு 50 பேர் தான் வாங்குவாங்க விலை அதிகரித்தனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்றது தான் மார்சலங்க சொல்கிறார் விலை அதிகமாக இருக்கும்பொழுது வாங்குவருடைய எண்ணிக்கை குறையும் அப்போ உடனே பார்க்குறாரு என்னது ப்ரைஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ண உடனே ஒருத்தர் தான் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விலையை 5 ரூபீஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணுறாரு அதாவது டிமினிஷ் பண்ணுறாரு டிமினிஷ் பண்ணும்போது 4 ரூபீஸ்லேருந்து சாரி 5 ரூபீஸ்லேருந்து 4 ரூபீஸாக டிமினிஷ் பண்ணுறாரு இப்போ 5 ரூபீஸ்லேருந்து 4 ரூபீஸாக டிமினிஷ் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணுவார்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது 1லேருந்து 2 இன்க்ரீஸ் ஆகுது அப்போ வாங்குறுடைய எண்ணிக்கை ஏறுனே ஒருத்தவன் தான் வாங்கினா இப்போ 2 பேர் வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது இப்போ என்ன பண்ணுறாரு அந்த கன்சியூமர் செல்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போ பொருளுடைய விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும் அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாரு நான் இங்கே போடலை இதெல்லாம் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே போட்டுருந்தேன் இப்போ நான் போடலை அழிச்சிட்றேன் பாருங்களேன் இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நினைக்கிறாரு இந்த ஸ்டேஜில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ப்ரைஸ் லெவல் ஆஃப் டிக்ரீஸிங் ஆனால் ப்ரைஸினுடைய லெவல் குறைந்தா டிக்ரீஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா 4 ரூபீஸ்னு இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸை 3 ரூபீஸாக மாற்றுறாரு குறைக்கிறார் ஃபால் இன் த ப்ரைஸ் அப்போ விலையை குறைக்கிறார் விலையை குறைக்கும் பொழுது 3 ரூபீஸ் ஆகும்பொழுது ஏற்கனவே 2 மெம்பர் வாங்கினவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க 3 இங்கே எண்ணிக்கை அதிகரிக்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்போ மேலும் விலையை 3 ரூபீஸ்லேருந்து 2 ஆக மாற்றுறார் இப்போ இங்கே 4ல 4ஆக மாறுது 3லேருந்து 4 இன்க்ரீஸ் ஆகுது இப்போ மேலும் விலையை 2 ரூபீஸ்லேருந்து 1 ரூபீஸாக குறைக்கிறாரு குறைக்கும் பொழுது இங்கே 5 பேர் வாங்குறாங்க அப்போ இதை தான் என்ன சொல்கிறார்னா விலை குறைய குறைய 4லேருந்து 5 3 3லேருந்து 2 2லேருந்து 1 அப்படின்னு விலை குறைய குறைய தேவை என்ன பண்ணுது 1லேருந்து 2 2லேருந்து 3 3லேருந்து 4 4லேருந்து 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் அங்கே என்ன கொடுத்துருக்காருன்னா த ஃபால் இன் த ப்ரைஸ் விலை குறைய குறைய 5 4 3 2 1 அப்படின்னு குறைய குறைய இங்கே என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது 1 2 3 4 5னு இது இன்க்ரீஸ் ஆகிறது தான் அந்த டேபிள் உணர்த்துது இப்போ புரியுதா பாருங்கள் இப்போ இது ரெண்டுக்கும் எப்படி ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் உச்சத்தில் இருந்தால் இங்கே அது உச்சம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நம்பர்கள் அதிகபட்சமாக இங்கே உச்சத்தில் இருந்தால் டிமாண்டு ரொம்ப ரெடியூஸாக இருக்குது ரொம்ப லோ லெவலில் இருக்குது அதே நேரங்களில் ப்ரைஸ் லெவல் ஆஃப் டிக்ரீஸிங் ரொம்ப லோ லெவலில் இருந்தால் டிமாண்ட் லெவல் ஆஃப் எப்படி இருக்குது உச்சத்தில் இருக்குது இதை தான் த இன்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் இப்போ இங்கே 5 ரூபாய் இருக்கும்பொழுது இங்கே 1 ரூபாய் இருக்கிறது இங்கே 5 ரூபாய் இருக்கும்போது இங்கே 1 ரூபாய் இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் ஆர் இன்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இதை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு டயக்ராம் பார்க்கலாம் இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒய் ஆக்சஸில் ப்ரைஸ் கொடுத்துருக்குறேன் எக்ஸசஸில் குவான்டிட்டி டிமாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த பண்டத்தினுடைய அலகு குவான்டிட்டி டிமாண்ட் இங்கே பாருங்கள் இதுதான் குவான்டிட்டி டிமாண்ட் 1 2 3 4 5 அதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 1 2 3 4 5 போட்டாச்சுங்களா இங்கே ப்ரைஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் 5 4 3 2 1 அதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 5 4 3 2 1 இந்த ஒய் ஆக்சஸில் கொடுத்துட்டேன் சரியா இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி டிமாண்ட் எப்படி போவோம் அப்படின்றத காமிக்கலாம் இந்த டேபிளை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டயக்ராம் ஈஸியாக இருக்கும் டேபிளை பாருங்கள் ப்ரைஸ் லெவல் 5 அப்படின்னு இருக்குது டிமாண்ட் என்னவாக இருக்குது 1ஆக இருக்குது அப்போ ப்ரைஸ் லெவல் இங்கே 5ஆக இருக்கும்போது டிமாண்டு குவான்டிட்டி டிமாண்ட் என்ன பண்ணுது இங்கே 1ஆக இருக்குது நம்ம ஸ்கேலை வச்சு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாட் இங்கே ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் லெவல் 4 டிமாண்ட் லெவல் 2 ப்ரைஸ் லெவல் 4 இதுக்கு நேராக நீங்கள் பார்க்கும்போது டிமாண்ட் லெவல் 2 அப்படின்னு இங்கே ஒரு பாயிண்ட் அவுட் அதே போல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் 3 டிமாண்ட் லெவல் ஆஃப் 3 அப்படின்ற பாயிண்ட் அவுட் இங்கே எடுத்துருக்கிறேன்
price level of 2, demand level of 4, அப்படினு இங்க எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் price level 1, demand level 5, இந்த 1 க்கு நேரா 5 நான் இங்க எடுக்கிறேன். அப்ப இது எல்லாத்தையும் நான் இணைக்கும் பொழுது எனக்கு ஒரு கோவ் கிடைக்கும். நீங்க பாயிண்ட் அவுட் நான் அங்க போடும்போது இப்படி வந்துருச்சு. நீங்க ஸ்கேல வச்சு போடிங்கனா கரெக்டா இருக்கும். அதாவது என்னன்னா நீங்க இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கும் பொழுது நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த கர்வ் பேர் என்னன்னா டிடி கர்வ். டிடி கர்வ்னா டிமாண்ட் கர்வ், தேவை கோடு. இந்த டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டவுன்வர்ட். இந்த டிடி கோடு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமிருந்து வலமாக கீழே மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லக்கூடியது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டவுன்வர்டில் வரக்கூடியது. சரியா, இந்த பாயிண்ட் அவுட் எப்படி எடுக்கணுன்றதை நான் முன்னாடி சொல்லிட்டேன், வேணா உங்களுக்கு ஐடென்டிஃபை காமிக்கிறேன். இங்கே ப்ரைஸ் லெவல் 5 ருபீஸ் அப்படின்னு இருக்கும்பொழுது இதுக்கு நேராக ஒன்று வச்சுக்கோங்க, ஒன்றுக்கு நேராக இப்படி ஒரு டாட் எடுத்துக்கோங்க. 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் 4, டிமாண்ட் லெவல் 2. ப்ரைஸ் லெவல் 4 அப்படின்றது இங்கே தான் இருக்குது, டிமாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் லெவல் ஆஃப் 3, டிமாண்ட் லெவல் ஆஃப் 3. அதுக்கப்புறம் ப்ரைஸ் லெவல் ஆஃப் 2, டிமாண்ட் லெவல் ஆஃப் 4. இப்போ 2க்கு நேராக ஒரு பாயிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, இந்த 4க்கு நேராக வந்து நிற்கும், கரெக்டாக. அதுக்கப்புறம் ப்ரைஸ் லெவல் ஆஃப் 1, டிமாண்ட் லெவல் ஆஃப் 5. இங்கே 1க்கு நேராக ஒரு டாட் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். சரியா, நீங்கள் ஸ்கேல் வச்சு போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் அவுட் எடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது என்னென்னா இந்த டேபிள் புரிஞ்சுதுன்னா இந்த டயக்ராம் வெரி சிம்பிள். ப்ரைஸ் லெவல் ஆஃப் டிக்ரீஸிங், ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 4, 4லேருந்து 3, 3லேருந்து 2, 1 அப்படின்னு ப்ரைஸ் லெவல் டிக்ரீஸ் ஆக ஆக டிமாண்ட் லெவல் என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகிறது தான் இந்த டேபிள் காமிக்கிறது. அதுதான் இந்த வரைபடத்துலேயும் அக்கார்டிங் டு ஆல்பர்ட் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே சொல்கிறாரு, விலை 5லேருந்து 1 குறைய 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 டிமாண்ட் என்ன பண்ணுது 1லேருந்து 2, 3, 4 என்று அதிகரித்து கொண்டே வருவதை இந்த வரைபடம் காட்டுகிறதாக, இந்த டயக்ராம் சொல்கிறதாக யார் சொல்கிறது, அக்கார்டிங் டு ஆல்பர்ட் மார்சல் சொல்கிறாரு. இந்த கோட்டை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு பெயர் தான் டிடி கவ் அப்படின்னு சொல்லுவோம், டிமாண்ட் கவ். இங்கே நீங்கள் போடும்பொழுது என்ன போடுங்கன்னா ஒய் ஓ எக்ஸ் ஆக்சஸில் என்ன இருக்குன்னா குவான்டிட்டி டிமாண்டட் அப்படின்னு இருக்குது, ஓ ஒய் ஆக்சஸில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே டிடி கோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி மீன்ஸ் டிமாண்ட் கவ். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் லெவல் டிக்ரீஸ் சாரி இன்க்ரீஸ் ஆக ஆக டிமாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்தால் டிமாண்ட் லெவல் என்ன பண்ணுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் இங்கே மார்சல் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. சரியா, தேங்க்யூப்பா.